विमले दशमे पोते दृश्यते विमलं जगत् विमलं यस्य मे शोध्य विमलं विमलक्रियात् ओम ह्रां ह्रीं ह्रूं ह्रौं ह्रः अस्य उस श्रीमल्नाथ तीर्थंक्राय नमो नमः। அனைவருக்கும் வணக்கம். சென்ற பதிவில் ரத்னாயுதன், அதாவது பூர்ணச்சந்திரன் ஜீவன் இல்லையா, இவர் முனி தீட்சை எடுத்து சரீர பரித்தியாகம் செய்து அச்சுத கல்பத்தில் போய் தேவனாயிட்டார். அவரோட அம்மா ரத்னமாலை, அதாவது ராமதத்தை ஜீவன், அந்த அம்மாவும் ஆரியங்கனி ஆகி அதே அச்சுத கல்பத்தில் தேவனாயிட்டான் அப்படின்ற அளவு படித்தோம். இன்னைக்கு தொடர்ந்து படிக்கலாம். வஜ்ராயுத மகாமுனி ஒரு நாள் பிரியங்குஷண்டம் என்னும் வனத்து பிரதிமா யோகதாரியாகி நிற்ப முன் சொன்ன நாரகன் பூந்து கச்சபுரத்து தாருணன் என்னும் வியாதனுக்கும் மங்கி என்னும் ஸ்திரீக்கும் அதிதாருணன் என்னும் வியாதனாகி பிறந்து திரிகின்றவன் ஒரு நாள் வஜ்ராயுத மகாமுனியை காண்டலும் பூர்வ வைரானுபந்தத்தால் மகா கோப வேகம் சென்று மகோ உபசர்க்கங்களை பண்ண யோகீந்திரனும் அந்த உபசர்க்கங்களால் சமாதியில் தளர்வின்றி சரீர பரித்தியாகம் செய்து சொர்க்காகிரமாகிய சர்வார்த்த சித்தியினை அடைந்தருளினன். மகா பாப விதியாகிய அதிதாருணன் வியாதன் தமஸ்தம பிரபையினை அடைந்தனன். வஜ்ராயுத மகாமுனி இவர் தான் தன்னோட தந்தை சக்கராயுதன் கிட்டேயே தீட்சை வாங்கினார் இல்லையா, அதாவது சிம்மசேன ராஜாவோட ஜீவன் இது. இவர் ஒரு நாள் பிரியங்குஷண்டம் அப்படிங்கிற வனத்தில் பிரதிமா யோகதாரியாக நிற்கிறார், தவத்தில் நிற்கிறார். அப்போ முன் சொன்ன நாரகன் போந்து கச்சபுரத்து நாலாவது நரகத்தில் போய் பிறந்தது இல்லையா அந்த சத்தியகோஷன் ஜீவன், அது கச்சபுரத்து தாரணன் என்னும் வியாதனுக்கும் அந்த நாலாவது நரகத்தில் உழண்டு கிழண்டு வெளியே வந்து கச்சபுரத்தில் தாரணன் அப்படிங்கிற வியாதனுக்கும், வியாதன்னா வேடன், வேடனுக்கும் மங்கின்ற அவனோட மனைவிக்கும் அதிதாரணன் அப்படின்ற வியாதனாகி பிறந்து அதிதாரணன்ற வேடனாக பிறக்குது. பிறந்து திரிகின்றவன் ஒரு நாள் வஜ்ராயுத மகாமுனியை காண்டலும் பூர்வ வைரானு பந்தத்தினால், பாருங்க எத்தனை ஜென்மத்துக்கு இந்த பந்தம் வைராகிய பந்தம் தொடர்ந்துனே வருது, பந்தத்தால் மகா கோப வேகம் சென்று மகோ உபசர்க்கங்களை பண்ண யோகீந்திரனும் அந்த உபசர்க்கங்களால் சமாதியில் தளர்வின்றி, அது போய் வஜ்ராய அந்த வேடன் வந்து அவர் முனிவரை பார்த்ததுமே பூர்வ ஜென்ம வைராகியத்தில் போய் அவருக்கு நிறைய உபசர்க்கங்கள்லாம் பண்ணுறாரு, அவர் அந்த உபசர்க்கத்தெல்லாம் சலிக்காமல் நின்று சமாதியில் இருந்து தளர்வில்லாமல் இருந்து சரீர பரித்தியாகம் செஞ்சு ஸ்வர்க்க அக்ரமாகி ஸ்வர்க்கத்தோட உச்சியில இருக்கிற சர்வார்த்த சித்தியினை அடைஞ்சிட்டார், சர்வார்த்த சித்தியை அடைஞ்சிட்டார். மகா பாப விதாயியாகிய ரொம்ப பாவத்தை செஞ்ச இந்த அதிகாரன்ற வேடன் என்ன பண்ணாரு, தமஸ்தம பிரபையினை அடைந்தனர், ஏழாவது நரகத்தை போய் அடைஞ்சிட்டார், தமஸ்தம பிரபையின் போய் அடைஞ்சிட்டார். அத்த அச்சுத கல்பஸ்திதராகிய ரத்னமாலா ரத்னாயுதராகிய தேவர்கள் துவாவிம்சதி சாகரோபம காலம் சென்ற பின் தாத்தகி சண்ட பூர்வ மந்திர பஷ்ம விதேகத்து கந்திலா விஷய அயோத்தியா நகரத்து ராஜா அர்கத்தாசன் தேவிமார் சுப்ரதையும் ஜினதத்தையும் என இருவர் ரத்னமாலையாகிய தேவன் சூவிரத்தைக்கு வீத்தபயன் என்னும் புத்திரனாகி பலதேவனாயினன் ரத்னாயுதனாகிய தேவன் ஜினதத்தைக்கு விபீஷணன் என்னும் புத்திரனாகி வாசுதேவனாயினன். இந்த அச்சுத கல்பத்தில் போய் பிறந்தாங்க இல்லையா ரத்னமாலா ரத்னாயுதன், இந்த ரெண்டு பேரும் தேவர்களாக பிறந்தாங்க இல்லையா, அவங்க அங்கே துவாவிம்சதி சாகரோபம காலம், 22 துவாவிம்சதினா 22 கடற்காலம் போயிட்டு அந்த அமர சுகத்தை அனுபவித்த பிறகு தாத்தகி சண்டத்தில் பூர்வ மந்திரத்தில் பஷ்டிம விதேகத்தில் பூர்வ
பூர்வ மந்திரத்துலனா கிழக்கு மந்திரத்துல, பசும விதேகத்துலனா மேற்கு விதேகத்துல. போய் கந்திலான்ற நாட்டுல அயோத்தியா நகரத்துல ராஜா அருகதாசன் அவங்க அவருக்கு ரெண்டு மனைவி, அது பேர் ஒருத்தர் பேர் சுப்ரதை, இன்னொருத்தர் ஜினதத்தை, ரெண்டு பேர். இந்த ரத்னமாலையா இருந்தது, அதாவது ராமதத்தை ஜீவன் இது. ரத்னமாலையாகிய தேவன் வந்து சூரதைக்கு வீத்த பயன்ற புத்திரனாகி பலதேவன் ஆயிட்டாரு. ரத்னாயுதனாகிய பூர்ணச்சந்திர ஜீவன் இது. ரத்னாயுதனாகிய ஜீவன் தேவன் வந்து ஜினதத்தைக்கு விபீஷணன்ற புத்திரனாகி வாசுதேவன் ஆயிட்டாரு. வீத பய விபீஷண நாம ராமகேசவர்கள் சில காலம் அர்த்த சக்கரவர்த்தி சாம்ராஜ்ய சுகம் அனுபவித்து ஆயிர அவசான காலத்து வாசுதேவன் சக்கரப்பிரபை என்னும் த்விதீய நகரத்து தோன்றிய பின் வீத்தபய பலதேவன் தத்வியோக சோகத்தால் சம்சார விரக்தி வந்து அனிவிருத்தி தபோதன சமீபத்து தீட்சித்து முடிவின் கண் ஆராதன விதியால் சரீர பரித்தியாகம் செய்து லாந்தவ கல்பத்து ஆதித்யாபன் என்னும் தேவனாயினன் ராமதத்தை ஜீவனான வீத்தபயன் வந்து பலதேவன் ஆயிட்டாரு. பூர்ணச்சந்திர ஜீவனான ரத்னாயுதன் வந்து விபீஷன் ஆயிட்டார். விபீஷன்ற வாசுதேவன் ஆயிட்டார். இவங்க ரெண்டு பேரும் ராமகேசவர்கள். இவங்க பலராமரும் வாசுதேவருமா சில காலம் அர்த்த சக்கரவர்த்தி பதவி வகிச்சுக்கிட்டு சாம்ராஜ்ய சுகம் அனுபவிக்கிறாங்க. ஆயுள் முடிஞ்ச உடனே வாசுதேவன் வந்து சர்க்கர பிரபைன்ற ரெண்டாவது நரகத்தில் போய் பிறந்துடுறாரு. வீத்த பயன்ற பலதேவர் வந்து இவரோட வியோகத்தால், அதாவது இவர் இறந்து போனதால், வாசுதேவன் இறந்து போனதால அந்த சோகத்தால சம்சார விருத்தி வந்துடுது. அணிவிருத்த தபோதனர்கிட்ட போயிட்டு தீட்சை வாங்கிட்டு தன்னோட ஆயுள் முடிவில் ஆராதனை விதியால சரீர பரித்தியாகம் செஞ்சுட்டு லாந்தவ கல்பத்தில் ஆதித்யாபன்ற தேவனா தோன்றினார். இந்த கதை சொல்லின்னு வரார் இல்லை அவர் யாருக்கு தருணேந்திரருக்கு கதை சொல்லின்னு வர அந்த ஆதித்யாபன்ற தேவனா போய் பிறந்திருக்கிறது யாரு? இவங்க ராமதத்தை ஜீவன் ஆயின பின் அவதி ஞானோபயோகத்தால் விபீஷண கதியினை அறிந்து த்விதீய நரகத்து சென்று தர்ம பிரபோதனம் பண்ணிய பின் விபீஷண நாரகன் போந்து ஜம்புத்வீப ஐராவத கஷேத்திரத்து அயோத்தியா நகரத்து ஸ்ரீவர்ம நரபதிக்கும் சுஷிமா தேவிக்கும் ஸ்ரீதாமன் என்னும் புத்திரனாகி தோன்றினன். இந்த மாதிரி ஆதித்யாபன் லாந்தவ கல்பத்தில் தேவன ஆயிட்ட பிறகு அவர் தன்னோட அவதி ஞானத்தால் பார்க்குறாரு. பார்த்தா விபீஷண வாசுதேவன் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தா ரெண்டாவது நரகத்தில் இருக்கிறத பார்த்துட்டு அங்கே போயிட்டு தர்ம உபதேசம் பண்ணுறாரு. பண்ண உடனே விபீஷண நாரகன் போந்து அவர் அந்த தர்ம உபதேசத்தை கேட்டு ஜம்புத்வீப அந்த நாரக ஆயுள் முடிஞ்ச பிறகு ஜம்புத்வீப தீபத்தில் ஐராவத கஷேத்திரத்தில் அயோத்தியா நகரத்தில் ஸ்ரீவர்ம நரபதிக்கும் சுஷிமா தேவிக்கும் ஸ்ரீதாமன்ற புத்திரனாக தோன்றினார். இவன் ஒரு நாள் அனந்தமுனி சமீபத்தே ஜின தீட்சா பிராப்தனாகி முடிவின் கண் பிரம்ம கல்பத்து தேவனாகி தோன்றினன். இந்த ஸ்ரீதாமன்றவர் அனந்தமுனி சமீபத்தில் போய் ஜின தீட்சையை வாங்கிக்கிட்டு கடைசியில் ஆயுள் முடிவில் பிரம்ம கல்பத்து தேவனா போயிட்டார். இது யாரு? பூர்ணச்சந்திர ஜீவன். இது வஜ்ராயுதனாகிய சர்வார்த்த சித்தி தேவன் அவ்வழி திரேஸ்திரிம்ஷத் சாகரோபம கால அவசானத்து போந்து சஞ்சயந்த பட்டரகராயினன். இந்த வஜ்ராயுதன் சர்வார்த்த சித்திக்கு போனார் இல்ல, சிம்மச்சேனராஜாவோட ஜீவன் சர்வார்த்த சித்தியில போயிருந்தார் இல்ல, அவர் அங்க 33 கடற்காலம் அமர சுகம் அனுபவிச்சுட்டு அந்த ஆயுள் முடிஞ்ச பிறகு சஞ்சயந்த பட்டாரகர் ஆயினார். வைஜெயந்த ராஜாவோட முதல் புள்ள சஞ்சயந்த பட்டாரகர் இல்லையா, அவராக ஆயிட்டார். பிரம்ம கல்பஸ்தனாகிய தேவன் ஜெயந்தனாகி தோன்றி சம்யத்தனாகிய பின் போக நிதானத்தினால் தரணேந்திரனாயினை. இந்த பிரம்ம கல்பத்தில் போய் பிறந்தது பூர்ணச்சந்திரன் ஜீவன் தானே, அவர் வந்து போக நிதானத்தினார். அவர் ஜெயந்தனா வந்து சமயத்தனாகிய பின் ஜெயந்தனா வந்து முனிவர் ஆன பிறகு
போக நிதானத்தினால் தர்ணேந்திரனை பார்த்து ஐயோ இந்த மாதிரி வைபவம் எனக்கு வேணும் அப்படின்ற ஒரு நிதானம் பண்ணதால தர்ணேந்திரன் ஆயிட்ட அப்படின்னு சொல்றாரு. முன் சொன்ன நாரகன் சப்தம நரகத்தும் நின்று சப்தம நரகத்தும் நின்றும் போந்து மகாசர்பமாகி இறந்து திருத்திய நரகம் புக்கு போந்து பிரசஸ்தாவரங்களுள் பரிபிரமித்து ஜம்பூத் விபரதக்ஷேத்திர பூத்தரமணவனத்து ஐராவதி நதி தீரத்து கோசுருங்கன் என்னும் தாபசனுக்கும் சங்கிகை என்னும் பத்னிக்கும் மிருகசுருங்கன் என்னும் புத்திரனாகி சம்சார விரக்தியினால் தாபசனாகி பஞ்சாக்னி மத்தியத்து தபசு பண்ணுகின்றவன் த்விதிலக புறத்து அம்சுமாலன் என்னும் வித்யாதரன் ஆகாசத்து விபூதி சகிதமாக போகின்றானை கண்டு நிதானம் பண்ணி முடிவின் கண் சரீரம் விட்டு விஜயார்த்த பர்வதோத்தர ஸ்ரேணி ககனவல்லபுரத்து வஜ்ரதம்ஷ்ட்ர வித்யாதரனுக்கும் வித்யுத் பிரபைக்கும் வித்யுத் தம்ஷ்ட்ரன் என்னும் வித்யாதரனாகி செல்கின்றவன் பூர்வ வைரானு பந்தத்தனால் சஞ்சயந்த பட்டாரகர் கண்ணே மகோபசர்க்கங்களை செய்தனன். இந்த ஏழாம் நரகத்துல போன நரகன் வந்து அங்கிருந்து ஏழாவது நரகத்திலிருந்து வெளியே வந்து மகா சர்ப்பமா பறந்து இறந்து திருத்திய நரகத்துக்கு போயிட்டு திருப்பி திரசாவரம் திரச ஜீவனாவும் தாவர ஜீவனாவும் பரிபிரமித்து அப்படியே சுற்றி சுற்றி பிறவியில் சுற்றி சுற்றி ஜம்பூத்வீப பரதக்ஷேத்திர பூத்தரமண வனத்து ஜம்பூத்வீபத்தில் பரதக்ஷேத்திரத்தில் பூத்தரமணம்ன்ற வனத்தில் ஐராவதி நதி தீரத்தில் கோசுருங்கன் அப்படிங்கிற தாபசனுக்கும் சங்கிகைன்ற அவனோட மனைவிக்கும் மிருகசுருங்கன் என்னும் புத்திரனை பறந்து வளர்ந்து சம்சார விரக்தியால தாபசனா ஆயிட்டு பஞ்சாகினி மத்தியத்தில் தபசு பண்றான். அந்த நேரத்தில் த்விதிலகபுரத்தில் அம்சுமாலன்ற வித்யாதரன் ஆகாசத்தில் அவனோட விபூதி சகிதமாக அவனோட எல்லா வைபவத்தோட போகிறத பார்த்துட்டு அதே மாதிரி நாம்ப ஆகணும் அப்படின்ற நிதானம் பண்ணி தன்னோட ஆயுள் முடிவில் சரீரத்தை விட்டுட்டு விஜயார்த்த பர்வதத்தில் உத்தர ஸ்ரேணியில் ககன வல்லபபுரத்தில் வஜ்ரதம்ஷ்ட்ர வித்யாதரனுக்கும் வித்யுத் பிரபைன்ற அவனோட மனைவிக்கும் வித்யுத் தம்ஷ்ட்ரன் என்னும் வித்யாதரனாகி பிறக்கிறார். அந்த மாதிரி பிறந்து வளர்ந்தவர் பூர்வ வைரானு பந்தத்தால் உன் மேலே இவர் அந்த சிம்மசேன ராஜா மேலே இருந்த அந்த வைராக்கியத்தால் அவர் தானே இப்போ சஞ்சயந்த பட்டாரகராக இருக்கிறாரு. அவர்கிட்ட சஞ்சயந்த பட்டாரகர் கண்ணே மகா உபசர்க்கங்களை செய்தனன் அப்படின்றாரு. இவ்வண்ணம் சம்சாரத்துள்ளே பரிவர்த்திக்கின்ற சரீரிகற்கு கர்ம வசத்தினால் அந்யோன்யம் உபகாரங்கள் கூடுவதாகிய பின் பாப நிபந்தனமாகிய கோப வேகத்தினையும் வித்யுத் தம்ஷ்டனையும் விடுவாயாக என்று ஆதித்யாவன் என்னும் மேகத்தால் வர்ஷிக்கப்பட்ட தர்ம கதை என்னும் அமிர்த விருஷ்டியால் அவிக்கப்பட்ட கோபாக்னியனாகிய தர்ணேந்திரன் சொல்லுவான். இந்த மாதிரி சம்சாரத்தில் சுத்திட்டு கிடக்கிற ஜீவன்கள் வந்து கர்ம வாசத்தால் அந்யோன்யம் உபகாரம் அபகாரங்கள்லாம் செய்துக்கிட்டு இப்படி தான் பாப நிபந்தனமாகிய கோப வேகத்தினையும் வித்யுத் தம்ஷன் அந்த மாதிரி இருக்கிறதால நீ உன்னோட இந்த கோபத்தையும் விட்டுட்டு வித்யுத் தம்ஷனையும் விட்டுடு அப்படின்னு ஆதித்யாவன் சொல்றது. அது எப்படி இருக்குதுன்னா ஆதித்யாவன்ற மேகத்தால வர்ஷிக்கப்பட்ட தர்ம கதை அந்த மேகம் சொன்ன தர்ம கதைன்ற அமிர்த விருஷ்டி அமிர்த மழை விருஷ்டினா மழை அமிர்த மழையால இந்த கோபாக்னி அவிக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி தர்ணேந்திரனோட கோபாக்னியை அவிக்கப்பட்டதான் அந்த மாதிரியான தர்ணேந்திரன் சொல்றாரு. கோபம்லாம் போயிடுச்சு எப்படி அந்த தர்ம மழையால அந்த தர்ம மழைன்றது வந்து ஆதித்யாபன்ற மேகத்தால வர்ஷிக்கப்பட்ட தர்ம கதையால ஏற்படுது. தேவனே உனது பிரசாதத்தினால் ஸ்வதர்ம
சத்தான மகாதனத்தினை அடைந்து கிருத்தார்த்தனாயினேன். ஈதிருஷமாகிய வித்யாதரர் ஸ்வவித்யா பலத்தால் தபோதனராயினருக்கு மகோ உபசர்க்கங்களை பண்ணுவராதலின் இவர்களின் மகா வித்யைகளை அழிப்பன் என்று சொல்ல ஆதித்யாவனும் அதனை சம்பதியாது நிவாரித்த பின் நாகேந்திரனும் அதனை ஒழிந்து வித்யுத் தம்ஷ்ட வம்சத்தில் தோன்றிய புருஷராயினாருக்கு மகா வித்யை சித்தியாகாது ஒழிவனவாகவும் ஸ்திரீகளாயினாருக்கு சஞ்சயந்த பட்டாரக சந்நிதானத்து சாதிக்க சித்திப்பனவாகும். இந்த பருவத்தம் வித்யாதரருக்கு லஜ்ஜையினை பண்ணுதற்கு இடமாதலின் இன்று முதல் ஹ்ரீமான் என்னும் நாமத்தினை பெறுவதாகவும் நிச்சயித்து தத் பர்வதத்தின் கண்ணே சஞ்சயந்த பட்டாரக பிரதிபிம்பஸ்தாபனமும் பண்ணி வித்யுத் தம்ஷ்டனை சாம வசனங்களாலும் ஆதித்யாவனை ஸ்துதி வசனங்களாலும் அபிநந்தித்த பின் அவர்களும் வைராணு பந்தத்தை நீங்கி பிரசன்ன சித்தத்தனராகி தமதிடமடைந்தனர். இந்த தர்ணேந்திரன் சொல்றாரு, தேவனே உன்னோட பிரசாதத்தினால் நீ கொடுத்த இந்த சத்தர்ம உபதேசத்தால அந்த சத்தர்ம பிரசாதன மகா தனத்தினை அடைந்து அந்த பெரிய செல்வத்தை அடைந்து கிருத்தார்த்தனை ஆயினேன். எனக்கு எல்லாம் நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சவன ஆயிட்டேன். அவ்வளோ அதான் எனக்கு ரொம்ப பாக்கியம் அடைஞ்சேன். ஈதிருஷமாகிய வித்யாதரர், இந்த மாதிரி ஈதிருஷம்னா இந்த மாதிரி வித்யாதரர்கள் ஸ்வவித்ய பலத்தால் தன்னோட வித்தை பலத்தால தபோதனராயனருக்கு மகா உபசர்க்கங்களை பண்றதால அவங்களோட மகா வித்தியைகள்லாம் நான் அழிப்பேன் அப்படின்னு சொல்றார். அதை சொன்னதும் ஆதித்யாவன் அதையும் சம்மதிக்காத நிவாரணம் பண்றார். அதுக்கு நாகேந்திரன் சொல்றாரு, தர்ணேந்திரன் அப்போ வித்யுத் தம்ஷ்ட வம்சத்துல தோன்றின புருஷர்களுக்கு இந்த மகா வித்தியை சித்தி ஆகாத ஒழிச்சிடுறேன். ஸ்திரீகளா அந்த வம்சத்துல பிறந்த ஸ்திரீகளுக்கு சஞ்சயந்த பட்டாரகர அவரோட சன்னிதானத்துல வந்து அவரை தியானித்து சித்தி பண்ணி சாதிக்கிறவராய் இருக்கிறவங்களுக்கு இந்த சாதனையெல்லாம் சித்திக்கும். அதே மாதிரி இந்த பருவம் இந்த மலை வந்து வித்யாதரருக்கு லஜ்ஜையினை பண்ணுதற்கு இடம். இந்த மாதிரி ஒரு தவறான வேலையை செஞ்சுட்டு அவங்களுக்கு வெக்கமாயிடுச்சு இல்லையா, லஜ்ஜையாயிடுச்சு இல்லையா, அசுரன் நன்றின்னு வந்து எல்லாரும் சேர்ந்து அடிச்சு அவரை துன்புறுத்தினாங்க இல்லையா. அந்த சஞ்சயந்த பட்டாரகர அதனால இந்த இடம் இன்னிலிருந்து ஹ்ரீமான் அப்படின்ற நாமத்தை பெறுவதாகவும் நிச்சயித்து அந்த பர்வதத்தின் கண்ணே சஞ்சயந்த பட்டாரகரோட பிரதிபிம்பத்தை ஸ்தாபனமும் பண்ணி வித்யுத் தம்ஷ்டன சாம வசனங்களால் திட்ட வசனங்களால அவங்ககிட்ட பேசி ஆதித்யாவன் கிட்ட ஸ்துதி வசனங்களால பேசி அபிநந்தித்த பின் அவங்க கிட்ட பேசின பிறகு எல்லாரும் அவங்கவுங்க வைர பந்தத்தை நீக்கிட்டு பிரசன்ன சித்தராகி ரொம்ப சந்தோஷமா பிரகாசமான சித்தத்தை உடையவங்களாகி தன் இடத்துல போய் சேர்ந்தாங்க. அத ஆதித்யாபதேவன் தசசாகரோபம கால அவசானத்து ஜம்புத்வீப பரதக்ஷேத்திர உத்தர மதுராபுரத்து ராஜா அனந்த வீரியன் தேவிமார் மேருமாலினியும் அமிதமதியும் என இருவர். அவருள் மேருமாலினி பக்கல் மேரு என்னும் புத்திரனாயினன், தர்ணேந்திரன் அமிதமதி பக்கல் மந்திரன் என்னும் புத்திரனாயினன். இவர்கள் இருவரும் சகல வித்யா சம்பூர்ணராகிய பின் விமல தீர்த்தங்கர சமவசரணம் அடைந்து பரிபிராப்த தர்ம சிரவணத்தராகி சம்சார சரீர போக வைராக்கியம் வந்து ஜினதீக்ஷா பிராப்தராகி விமல பட்டார்கள் தீர்த்தத்துள் கணதர பதம் அடைந்தருளினர். இந்த ஆதித்யன் வந்து ராமதத்தை தேவியோட ஜீவன் சொல்லியிருக்கல சொன்னா அவங்களோட ஜீவன். இப்போ இவங்க எல்லாம் அவங்கவுங்க இடத்துக்கு போயிட்டாங்க. சஞ்சயந்த பட்டார்களுக்கு எல்லாம் நிர்வாண கல்யாணம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எல்லாரும் அவங்கவுங்க இடத்துக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆதித்யாபதேவன் என்ன பண்றாரு, தசசாகரோபம கால அவசானத்து 10 கடற்காலம் முடிஞ்ச பிறகு அவரோட ஆயுள் காலம் முடியுது. அது அங்க அந்த
தேவனா இருக்கிறார் இல்லையா, அந்த ஆயுட்காலம் முடிஞ்சு ஜம்பு தீபத்துல பரத கஷேத்திரத்துல உத்தர மதுரா பகுதியில் ராஜா அனந்த வீரன் அவங்க தேவிகள் வந்து மேரு மாலினி அமிதமதின்னு ரெண்டு பேரு. அதுல மேரு மாலினிக்கு மேருன்ற புத்திரனா இவர் பிறக்கிறாரு. தரணேந்திரன், தரணேந்திரன் யாரு, ஜெயந்தனா இருந்தார் இல்ல, பூர்ணச்சந்திரனா இருந்தார் அவரு. அவர் வந்து அமிதமதி இதுல மந்திரன்ற புத்திரனா பிறக்கிறாரு. இப்போ அம்மாவும் பிள்ளையும் இங்க வந்து ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்களா பிறந்துட்டாங்க ஒரே வீட்டுல. இவர்கள் இருவரும் சகல வித்யா சம்பூர்ணராகிய பின் விமல தீர்த்தங்கிற சமூக சரணம் அடைந்து பரிபிராப்த தர்மசிரவணத்தராகி சம்சார சரீர போக வைராகியம் வந்து ஜினதீட்சா பிராப்தராகி விமல பட்டாரகர் தீர்த்தத்துள் கணதர பதம் அடைந்தனர். இவங்க ரெண்டு பேரும் நல்ல வித்யா சம்பூர்ணமா ஆன பிறகு விமல தீர்த்தங்கிற சமூக சரணத்துல போய் தர்மசிரவணம் தர்மத்தை கேட்ட பிறகு சம்சார சரீர போக வைராகியம் வந்துடுது. அப்படியே ஜினதீட்சை வாங்கி விமல பட்டார்கள் தீர்த்தத்திலே கணதர பதம் அடைஞ்சிட்டாங்க. இப்போ பிரத்யேகம் இவங்க இந்த இவங்கெல்லாம் வந்து பிரத்யேகம் ஏத்தேஷம் பவாவலி, ஏத்தேஷம்னா இவர்களுடைய பவாவலி எப்படி என்னென்ன பவத்தில் இருந்தாங்கன்றதை இதில் சொல்கிறாங்க. பிரதமம் சிம்மசேனக, முதலில் சிம்மசேன ராஜா. ததோ ததோ அசனி வேக அசனி கோஷ கஜபதி, அதுக்கப்புறம் அசனி கோஷன்ற யானை, அப்புறம் சகசிரார கல்ப ஸ்ரீதரக, சகசிரார கல்பத்தில் போய் ஸ்ரீதர தேவன், அப்புறம் ரஷ்மி வேக வித்யாதரர், அதுக்கப்புறம் ரஷ்மி வேக வித்யாதரராக பிறக்கிறார். அப்புறம் காபிஷ்ட கல்பத்தில் கனக பத்ரக, கனக பிரபக காபிஷ்ட கல்பத்தில், அதுக்கப்புறம் வஜ்ராயுத நரபதி, அதுக்கப்புறம் சர்வார்த்த சித்தி தேவன், அதுக்கப்புறம் சஞ்சயந்த ஜினேஸ்வரர். இந்த மாதிரி எட்டு பிறவி சிம்மசேன ராஜாவுக்கு போட்டிருக்காங்க. அடுத்தது பிரதமம் மதுரா பிராமணி, மதுரான்ற பிராமண பொண்ணு, அப்புறம் ராமதத்தா ராஜி, ராமதத்தா ராஜ ராஜ மனைவி, அப்புறம் ராமதத்தன்ற ராணி, மகா சுக்கர கல்ப பாஸ்கர தேவக, அடுத்தது மகா சுக்கர கல்பத்தில் பாஸ்கர தேவனாக பிறந்தாங்க. அப்புறம் ஸ்ரீதரன், அப்புறம் காபிஷ்ட கல்பத்து தேவன், அப்புறம் ரத்னமாலா, அப்புறம் அச்சுதா அமர அச்சுத கல்பத்து தேவன், வீத்தபய பலதேவர், பலராமர், ஆதித்யாபன், அப்புறம் மேரு கணதரர். இது வந்து ராமதத்தா ஜீவன். அடுத்தது வாருணி பூர்ணச்சந்திரன், வாருணி வந்து அடுத்தது பூர்ணச்சந்திரனா பிறக்கிறாங்க. அப்புறம் மகா சுக்கரத்தில் வைடூரிய தேவனா பிறக்கிறாங்க, வைடூரியன், அப்புறம் யசோதரை, காபிஷ்ட கல்பத்து தேவனாக பிறக்கிறாங்க, அப்புறம் ரத்னாயுதாக பிறக்கிறாரு, அச்சுத கல்பத்து அமரனாக இருக்கிறாரு, அப்புறம் விபீஷண வாசு தேவனாக இருக்கிறாரு, அப்புறம் சக்கரப்பிரபா நாரகனாக போகிறாரு, அப்புறம் ஸ்ரீதாமாவாக பிறக்கிறாரு, அப்புறம் பிரம்மகல்ப அமரகனாக பிறக்கிறாரு, அடுத்து ஜெயந்தனா பிறக்கிறாரு, அப்புறம் தரணேந்திரனா பிறக்கிறாரு, அப்புறம் மந்திர கணதரராக பிறக்கிறார். அடுத்தது ஸ்ரீபூதி, அதாவது இந்த சத்தியகோஷன், இவர் வந்து அந்தன் முதல்ல ஸ்ரீபூதி, அப்புறம் அகந்தனன்ற சர்ப்பம், அப்புறம் சமரன்ற மிருகம், அப்புறம் குக்குட சர்ப்பம், அப்புறம் வாழுக்கா பிரபா நாரகனா பிறக்கிறாரு, அப்புறம் மகா சர்ப்பமா வராரு, அப்புறம் பங்க பிரபா நாரகனா பிறக்கிறாரு, அப்புறம் திரச ஜீவனாவும் ஸ்தாவர ஜீவனாவும் பிராந்தக அப்படி சுழல்றாரு அந்த பிறவிகள்ல, அப்புறம் அதிதாருண அப்படிங்கிற வேடனா பிறக்கிறாரு, அப்புறம் மகாத்தம நாரகனா பிறக்கிறாரு, அப்புறம் மகா சர்ப்பமா வராரு, வாழுக்கா நரகத்துல போய் பிறக்கிறாரு வாழுக்கா நாரக, அப்புறம் மிருக சுங்ககனா பிறக்கிறாரு, அப்புறம்
வித்யுத் தம்ஷனா பிறக்கிறாரு. இந்த மாதிரி இந்த பிறவி எடுக்கிறாரு ஸ்ரீபூதி. அடுத்தது பத்ரமித்ரர், இவர் சிம்மச்சந்திரனா பிறக்கிறாரு. அடுத்தது உப்பரிமை உப்பரிமை தேவத்தில் தேவலோகத்தில் அகமந்திரராக பிறக்கிறாரு. அப்புறம் சக்கராயுத ஜனபதியாக பிறந்துடுறாரு. சக்கராயுதன் ஆயிட்டு ஜனபதி ஆயிடுறாரு. இங்கே இப்போ ஒரு ஸ்லோகம் சொல்கிறாங்க, அதை நம்ம படித்து அதுக்கு இந்த புக்கில் இருக்கிற பொருளையும் பார்த்துக்கலாம். கொஞ்சம் பெருசாக இருக்குது, நான் படிச்சுட்டு பொருளை சொல்கிறேன். एवं चतुर्गतिषु ते शिरमुच्च नीस स्थानानि कर्म परिभागवशात् प्रपद्य सौख्यं क्वचित् क्वचितया चिदं उक्र दुःख मापंस्त्रयोत्र परमात्मपदं प्रपन्नाः. ஏவம் சதுர்கதிஷு தே சிரமுச்ச நீச்ச ஸ்தானானி கர்ம பரிபாகவசாத் பிரபத்திய சௌக்கியம் க்வசித் க்வசித க்வசித யாச்சித உக்ரம் துக்க மாபம் த்ரயோத்ர பரமாத்ம பதம் பிரபன்னாக. ஆனீத்தோ யோ விதேகாத் பரதமதிருஷ்டா பரதமதிருஷ்டா கேச்சரே நரண கேச்சரே நரண வைராத் தஜ்ஜம் ஜித்வாபசர்கம் சிவபதம் அகமத் சாந்தி பாஸ்வத் தனுத்ரஹ தம் வந்தே சஞ்சயந்தம் முனிமவ நிபுதி ஸ்ரீமதி பிராஜகீர்த்திம் லஜ்ஜோ ஹேத்வாஹ ககானாம் வினிஹித விலசல்லக்ஷணாத்மீயம் ரூபம் விமலஜனகணதராவக மகிமத சத்தர்ம மணீந்திரஸ்தம்பௌ மேரும் இவாச்சலம் அபிவந்தே மேரும் மந்திரம் சாப்பி. இதுக்கு பொருள் பார்த்துடலாம். தே அவர்கள் ஏவம் இப்படி கர்ம பரிபாக வசாத் கர்ம பரிபாக வசத்தினால் சதுர்கதிஷு நரக கதி முதலே நான்கு கதிகளுள் சிரம் நெடுங்காலம் வரை உச்ச நீச்ச ஸ்தானானி உச்ச நீச்ச ஸ்தானங்களை பிரபத்திய அடைந்து க்வசித் சௌக்கியம் சிலவிடங்களில் சௌக்கியத்தையும் க்வசித் அயாச்சித்தம் உக்ர துக்கம் சிலவிடங்களில் வேண்டப்படாத தீவிர துக்கத்தையும் அடைந்தார்கள். அத்த த்ரயக இவர்களுள் மூவர் பரமாத்ம பதம் பிரபன்னாக இவர்களுள் மூவர் மோக்ஷ பதத்தை அடைந்தார்கள். அடுத்தது யக யவன் வைரத்தினால் வைராக்கியத்தால் அதிருஷா அதிக கோபமுள்ள கேச்சரேந்திரன வித்யாதரராஜனால் விதேகாத் விதேக தேசத்திலிருந்து பரதம் பரதக்ஷேத்திரத்துக்கு ஆணித்தக கொண்டு வரப்பட்டவனாய் சாந்தி பாஸ்வத் தனுத்ரக சமை என்னும் பிரகாசமான கவசம் உள்ளவனாய் தஜ்ஜம் அவ்வித்யாதரனால் உண்டான உபசர்க்கம் வேதனையை ஜித்வா ஜெயித்து ககானாம் வித்யாதரருக்கு லஜ்ஜா ஹேத்தோகோ லஜ்ஜை உண்டு பண்ணியதனால் ப்ரூமதி ஹ்ரீமத் என்னும் பெயருள்ள அவனிபுருத்தி மலையில் சிவபதம் மோக்ஷத்தை அகமத் அடைந்தானோ தம் அந்த பிராஜ்யகீர்த்தி அதிக கீர்த்தியுள்ள மினிஹித்த விலசத் லக்ஷண ஆத்மீய ரூபம்
தகுதியான பிரகாசமான லட்சணங்களுள்ள தன் உருவத்தை உடையவனான சஞ்சயந்தம் முனிம் சஞ்சயந்த முனியை வந்தே வணங்குகின்றேன். விமலஜின கணதரவ் விமல ஜனபதிக்கு கணதரர்களும் அகமித சத்தர்ம மந்திர மந்திரஸ்தம்பவ் இஷ்டமான சத்தர்மம் என்னும் வீட்டுக்கு தூண் போலிருப்பவர்களும் ஆகிய மேரும் இவ அச்சலம் மேரும் மேரு போல் அசையாமல் இருக்கின்ற மேரு என்பவனையும் மந்திரம் ச அபி மந்திரன் என்பவனையும் அகம் நான் அபி வந்தே நமஸ்கரிக்கின்றேன். இதை மூணு ஸ்லோகமாக பிரித்து போட்டிருக்காங்க, நம்ம மொத்தத்தையும் ஒன்றா சேர்த்து படித்தேன். இப்போ அதை ஒன்னா பொருள் சொல்லிடுறேன். நான் அவர்கள் இப்படி கர்ம பரிபாக வசத்தால் நரகதி முதலிய நான்கு கதிகளுள் நெடுங்காலம் வரை உச்ச நீச்ச ஸ்தானங்களை அடைந்து சிலவிடங்களில் சௌக்கியத்தையும் சிலவிடங்களில் வேண்டப்படாத தீவிர துக்கத்தையும் அடைந்தார்கள். இவர்களுள் மூவர் மோட்ச பதவியை அடைந்தார்கள். இந்த மாதிரி கதையை சொல்லின்னு வரும்போது மோட்ச பதவி அடைந்தவங்க யாரு? மந்திரர் மேரு மந்திர சஞ்சயத்தப்பட்டார்கள். இவங்கெல்லாம் மோட்ச பதத்தை அடைஞ்சிட்டாங்கல்ல, அதை சொல்றாங்க. அடுத்தது, எவன் வைரத்தினால் அதிக கோபமுள்ள வித்யாதரனால் விதேக தேசத்திலிருந்து பரதக்ஷேத்திரத்துக்கு கொண்டு வரப்பட்டவனாய் சமை என்னும் பிரகாசமான கவசம் உள்ளவனாய் அவ்வித்யாதரனால் உண்டான வேதனையை ஜெயித்து வித்யாதரருக்கு லஜ்ஜை உண்டு பண்ணியதனால் கிரீமத் என்னும் பெயருள்ள மலையில் மோட்சத்தை அடைந்தானோ அந்த அதிகீர்த்தியுள்ள தகுதியான பிரகாசமாகிய லட்சணங்கள் உள்ள தன் உருவத்தை உடையவனான சஞ்சயந்த முனியை வணங்குகின்றேன். அதெல்லாம் சஞ்சயந்த முனியை வணங்கத்துக்கு இந்த தனியா இந்த ஸ்லோகம் சொல்லிட்டாங்க. அடுத்தது, விமல ஜனபதிக்கு கணதரர்களும் இஷ்டமான சத்தர்மம் என்னும் வீட்டுக்கு தூண் போல் இருப்பவர்களும் ஆகிய மேல்மலை போல் அசையாமல் இருக்கின்ற மேரு என்பவனையும் மந்திரன் என்பவனையும் நான் நமஸ்கரிக்கின்றேன். இந்த மாதிரி இந்த மூணு ஸ்லோகத்தில் இப்படி சொல்லிட்டாங்க. இதி த்ரிஷஷ்டி லக்ஷண மகாபுராண சங்கிரகே விமல ஜனபதி தர்மஸ்வயம்பு மது சஞ்சயந்த மேரு மந்திர புராணம் பரிசமாப்தம். இந்த த்ரிஷஷ்டி லக்ஷண மகாபுராண சங்கிரக இந்த புராணத்தில் விமல ஜனபதியோட தர்ம சுயம்பு மது சஞ்சயந்த மேரு மந்திர புராணம் பரிசமாப்தம் இதோட இவங்களோட இந்த கதை வந்து முடிகிறது. சித்தன் நமக. இதோட விமல தீர்த்தங்கள் தீர்த்த சந்தான காலத்தில் நடந்த மேரு மந்திர கதையும் முடிஞ்சது. அடுத்து அனந்தநாத சுவாமி அடுத்த பதிவில் பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.